மகன் கொடநாடில் நடந்த நிகழ்ச்சியும் தன்னுடைய மகனை அவர் ஒரு அம்பாக அவரை அழைத்து அவரை பேட்டி கொடுக்க சொல்லி அதற்கு நியாயம் கற்பிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒன்றரை கோடி தொண்டர் எங்கள் அம்மாவினுடைய தொண்டர் நானும் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது என்று நான் அவரிடத்தில் கேட்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் இடத்துல கேட்கிறேன், 4.5 ஆண்டு காலம் அவரோடு பயணித்தீர்கள் துணை முதலமைச்சராக, அப்பொழுது இந்த சிந்தனை வரவில்லையா? இப்பொழுது நீங்கள் தவறு செய்துவிட்டு, தவற்றின் காரணமாக ஒன்றின் மேல் ஒன்று தவறு செய்துவிட்டு, கழக தொண்டர்களும் பொதுமக்களும் வெறுத்து ஒதுக்குகின்ற இந்த சூழ்நிலையில் எங்களுடைய நற்பெயரையும் கெடுப்பதற்காக இதுபோன்ற கருத்துக்களை சொல்லுவதற்கு, நீண்ட காலமாக உங்களோடு அரசியல் பயணித்த எங்களை போன்றவர்களுக்கு வேதனையாகவும் இருக்கிறது. ஏன் தங்களோடு பயணித்துவோம் என்பதை நினைக்கின்ற பொழுது வெட்கமாகவும் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோதான் பிரதர். அதே தான், அதிமுகவும் திமுகவும் நீண்ட காலமாக இருக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த இரண்டு கட்சிகள். சொன்னவர் எங்களை போன்றவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 கட்சி ஆரம்பித்த பொழுது கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியிலே 1ஆம் ஆண்டு மாணவன். புரட்சி தலைவரை வெளியேற்றிவிட்டார்கள் என்று தெரிந்தவுடனேயே கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களை சேர்த்து மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி கருணாநிதிக்கு அன்று கண்டனம் தெரிவித்து, 72 கண்டனம் தெரிவித்து, 50 ஆண்டு காலமாக எந்தவித மாற்று சிந்தனையும் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஏற்றத்தாழ்வு வந்தாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் புரட்சி தலைவருடைய தலைமையில் இருக்கின்ற அந்த இயக்கத்தில் தொடர்ந்து பணியாற்றுகின்ற ஒரு தொண்டனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்கு பாதுகாப்பாக இருக்கின்ற இந்த சூழலில், நேற்று வரை காங்கிரஸிலே இருந்து சட்டமன்ற உறுப்பினராகி ஆதாயம் தேடுவதற்காக பல்வேறு கட்சிகளே இருந்து வந்து, இன்றும் ஓ பன்னீர்செல்வத்தில் இருக்கின்ற கைக்கூலியை பெற்றுக்கொண்டு எங்களை போன்றவிடத்திலே அவர்கள் இதுபோன்ற கீழ்த்தனமான கருத்துக்களை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பை மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் கொடுக்கிறார். அதை அவர் மீது குற்றம் இல்லை, கோவை செல்வராஜ் மீது நான் வருத்தப்படவில்லை. காரணம், அவர் கைக்கூலி அப்படி தான் சொல்லிக்கொண்டிருப்பார். ஆனால் எங்களோடு நீண்ட காலமாக பயணித்த மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை சொல்லுவதற்கு எப்படி ஊக்கப்படுத்துகிறார் என்பது தெரியவில்லை. நீண்ட காலமாக இருந்தும் பல்வேறு வகையிலே தர்ம யுத்தம் தொடங்கிய போது அவரோடு இணைந்து வேகமாக செயல்பட்டோம், பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். ஆனால் அவர் எப்பொழுது பார்த்தாலும் முனுசாமிக்கு தெரியும் என்று சொல்லுவார். அதை கூட நான் பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் ஆமாம் என்று சொல்லிவிடுவேன். எப்பொழுதுமே உள்கட்சிக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாற்றங்கள், அந்த கருத்து பரிமாற்றங்கள் மனக்கசப்பு வரும்போது வெளியே வருகின்ற நேரத்தில் அதை காட்டி கொடுப்பது என்பது அதைவிட ஒரு கேவலமான அரசியல்வாதி வேறு யாருமே இருக்க முடியாது. அந்த ரகசியத்தை கட்டி காத்து அதில் வெல்லுகின்றவன் தான் உண்மையான அரசியல்வாதி, அப்பொழுக்கற்ற அரசியல்வாதி. இன்று கூட சொல்லுகிறேன், நாளையும் சொல்லுவேன், ஓ பன்னீர்செல்வத்தோடு நான் இணைந்து பணியாற்றிய பொழுது நடந்த சம்பவங்களில் ஒன்றை கூட நான் வெளியிட மாட்டேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.